சகனம் பார்ப்பது சரியா? சகனம் பார்ப்பது சரியா? தமிழ் சிவயோகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே நாலு பேருக்கு போட்டோம். நல்ல விஷயங்கள் யாரும் இது எனக்கு சுத்தமான விஷயம் இல்லை, எல்லோருக்கும் சுத்தமான விஷயங்கள். நான் எந்த சொந்த கருத்தில் எடுத்துக் கொடுப்பதில்லை, இறை அருளில் தியானத்திலிருந்து எடுத்துக் கொடுக்கிறேன். நீ யோகாசன நண்பர் ஒரு கேட்டார், நான் ஒரு பொருள் வீட்டுக்கு தேவை முக்கியமான பொருள் வாங்க போகிறேன், அந்த பொருளை ஒரு கார் வாங்கணும் ஆசை இருக்கு ரொம்ப நேரம், ஏன்னா வாங்குற மனசு ஒரு கில்ட்டு, ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கிறது. கார் வாங்கணும் ஆசையாக இருக்குது, வாங்கணுன்ற காசு ரெடி பண்ணுற எல்லாம் ஓகே ஆச்சு, காரை எடுத்துட்டு புக் பண்ணிவிட்டு வரும்போது ஒரு அவசரம் ஆயிடுச்சு. வழியில் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தார், ஒரு கார் ஆக்சிடெண்ட்டை பார்த்தார். சார், இந்த மாதிரி எனக்கு கார் ஆசையாக வாங்க போகும்போது இப்படி ஆயிடுச்சே மாஸ்டர், நான் என்ன பண்ணுறது, என் மனசு இந்த கார் வாங்கினால் நிம்மதியாகவே போக முடியாது, வர முடியாது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார். கார் புக் பண்ணிட்டு கேட்டேன், கார் புக் பண்ணி பணம்லாம் கட்டியாச்சு, ரைட், நீங்கள் இந்த காரை எடுக்கணும்னு முடிவு பண்ணீங்களே, ஆசைப்பட்டீங்களே, அப்படி எடுக்கணும்னு முடிவெடுத்து கார் எடுக்க புக் பண்ண போகும் பொழுது, அந்த கார் ஷோரூமுக்கு போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஒரு சகனத்தை பார்த்துருந்தால் நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் திரும்பிடலாம், அது சகனம். ஆனால் போய் புக் பண்ணிட்டு வரும்போது இப்படி நடந்திருக்கென்றால் அது அபசகனம் அல்ல. உங்களுக்குள்ளே ஒரு ஸ்திரத்தன்மை, திண்ணத்தை, கார் வாங்கி சந்தோஷமாக நம்ம என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும், ஆனால் அதில் ஒரு எச்சரிக்கை உணர்வோடு பாதுகாப்போடு நீங்கள் போக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் புக் பண்ணவர் ஏற்பட்டிருக்கு. புக் பண்ணிட்டு வரும்போது ஏற்பட்ட உடனே நான் அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம்ங்கிறது, கேன்சல் பண்ணக்கூடாது, அது நீங்கள் பழையினமானவர் என்பதை உணர்த்திவிடும். நீங்கள் கார் புக் பண்ண போகும்போது ஒரு சகனத்தை பார்த்திருந்தால் அதோடு நின்று விட்டால் நீங்கள் புத்திசாலி என்று அர்த்தம். நீங்கள் புக் பண்ணிட்டு வரும்பொழுது அதை போல ஏற்பட்டு அதை தடை செய்தால் நீங்கள் முட்டாள் என்று அர்த்தம். நீங்கள் முட்டாளாக இருக்க விரும்புவீர்களா, இல்லை புத்திசாலியாக இருக்க விரும்புவீர்களா சொல்லுங்க. நான் புத்திசாலியாக இருக்க விரும்புகிறேன். கார் வாங்கிட்டு நம்ம எச்சரிக்கையாக ஓட்ட வேண்டும் என்ற மெசேஜை கொடுக்குறார் கடவுள். கார் வேண்டும்போது நம்ம எச்சரிக்கையாக கார் ஓட்டணும் என்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்துகிறார். இதுதான் உண்மை. ஆக எல்லாத்திலையும் இறைவனை பார்க்கிற ஒருவன் இதுபோல் அவசரங்களுக்கு இடம் தரவைக்கூடாது. எல்லாம் சிவம் என்று நன்றாய் போற்று. எல்லாத்திலும் கடவுள் இருக்கார், எனக்குள்ளே கடவுள் இருக்கார், எனக்குள்ளே கடவுள் இருக்கிறார், இருக்கிறார், இருக்கிறார் என்ற ஒரு முழுமையான எண்ணங்கள் இருந்தால் நீங்கள் கார் புக் பண்ண போகிறீங்க இல்லையா, அப்போது ஒரு சகனம் தகுடை ஏற்பட்டால் கூட நீங்கள் தொடர்ந்து போகலாம், கடந்து போகலாம். ஏனென்றால் முழுக்க இறைமனிதராக இருக்கும்பொழுது உங்களுக்கு எதுவுமே உங்களை அஃபெக்ட் பண்ணாது, எந்த வித நெகட்டிவ் தாட்ஸும் உங்களை வந்து எதுவும் செய்யாது, எந்த சகனமும் உங்களை பாதிக்காது. இறைவன் என்பவன் இராப்பகலற்றவன், நன்மை தீமைகளுக்கு அப்பாற்பட்டவன், இரவு புகழற்றவன், பிறப்பிறப்பு இலி, தாய் தல்லை தந்தை இலி, யாரும் இல்லாதவன், நிரந்தர பரம்பொருள், அகம் பிரம்மாஸ்மிங்கிறாங்கள, நித்திய பொருள். அந்த நித்திய பொருளை உங்களை வைத்துக்கொண்டால் உங்களுக்கு எது வந்து பாதிக்கும், பாதிக்க வந்தாலும் அது உங்களை பாதிக்காது. அந்த நிலையில் நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் கார் வாங்கிட்டு வரும்போது அதை கணக்கு பார்க்கக்கூடாது. போகும்போது அந்த நிலையில் இருந்தால் நீங்கள் எந்த சகனம் வந்தால் தைரியமாக தாண்டி போகலாம். ஆனால் அப்படி போகும்போது சராசரி மனிதர் அந்த பக்குவ இறைநிலையில் இல்லை என்றால் ஒரு சகுனம் ஏற்பட்டால் தடுத்து விடலாம், வேண்டாம் என்று பின் வாங்கி விடலாம். அதுக்காக வாங்கவே கூடாதுன்னு இல்லை, இப்பொழுது வாங்கக்கூடாது என்று பொருள். அதன் பிறகு மறுபடியும் வேறு ஒருக்கு நீங்கள் புக் பண்ண தொடர்ந்து புக் பண்ண போகும்போதெல்லாம் ஒரு சகுனம் தடைப்படுது, உங்களுக்கு அது வேண்டாம் என்று அர்த்தம். ஒரு காயை தடையாகிக்கிட்டே போகின்றது, ஃபெயிலியர் ஆகிட்டு போகுதுன்னா உங்களுக்கு அதுவே அந்த ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் ஒப்புக்கலாம். ஆனால் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு எண்ணி துணிக கர்மம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பதிலுக்கு யார் சொன்னார், யார் சொன்னார், வள்ளுவப் பெருந்தைய சொல்லியிருக்கார். அவர் சொல்லிட்டார், நீங்கள் புக் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், சவுண்டாக இருக்கணும், திடமாக இருக்கணும். என் வாழ்க்கையில் இதனை பெற்ற அனுபவம், அந்த அனுபவத்தை விட்டு உங்களுக்கு இதனை சொல்லிதுறேன் உண்மை. நான் வந்து ஒரு டூ வீலர் வாங்க புக் பண்ண போனேன். ஒரு டூ வீலர் புக் பண்ண போகும்பொழுது அந்த டூ வீலர் வாங்க எனக்கு முதல் சென்னையில் வந்து டூ வீலர் ஓட்டுறதுக்கு ரொம்ப பயம், ஓட்டவே மாட்டேன், என்னை ஒருத்தர் பயமுறுத்திதான், என்னோடய இப்போ நண்பன் ஒருவன், நீ டூ வீலரில் போய் எங்கேயா விழுந்து ஆக்சிடென்ட் ஆகலாம், கைகள் போனால் நீ என்ன பண்ணுவேன்,
குடும்பத்துக்கு யார் இருக்கா பார்க்கறக்கு, உனக்கு எதாவது ஆச்சு, யார் உன்னை பார்க்கறக்கு யார் இருக்கா என்று அவன் கேட்டான். ஆனால் நான் புக் பண்ண போகும் பொழுது, அந்த புக் பண்ணிட்டு வரும் பொழுது ஒரு டூ வீலர் காரு ஒரு காரில் மோதி விழுந்து பயங்கரமாக அப்படியே ஃபிஷ் இருந்த மாதிரி கிடந்தார். ரொம்ப பயமாக போச்சு, என்னடா அது, நம்ம தப்பான ஒரு முடிவு கொண்டோமோன்னு. புக் பண்ணவர் என்ன பண்ண முடியும், அப்போ மனதுக்கு ஒரு ஆறுதல் தேவை. அந்த ஆறுதல் வேண்டி என்ன பண்ணேன், நேராக பாமர சாமி கோயிலுக்கு போனேன். திருவான்மையில் அவர் ஜீவசமாதி இருக்குது, ஜீவசமாதியில் விழுந்தேன். சாமி இந்த மாதிரி கார் புக் பண்ணிட்ட பிறகு எனக்கு இந்த மாதிரி ஒரு சகனம் ஏற்பட்டுருக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு விபத்து ஏற்பட்டு விபத்திலேருந்து மீண்டவர். அந்த கதையை நான் பின்னால் சொல்கிறேன். அவர் வந்து ஒரு விபத்தாகி ஜிஹெச்சில் சேர்த்து அங்கேருந்து குணமாகி வந்தவர். அதனால் அவர்கிட்டையும் போய் நான் வேண்டினேன். அவருடைய படம் போட்ட ஒரு சாவி கொத்து வாங்கினேன், பாமன் சாமி படம் போட்ட சாவி கொத்து. அந்த சாவி கொத்தை வாங்கித்தான் டூ வீலர் ஓட்டினேன். நான் டூ வீலரு போதும்னு விட்டுட்டு இப்போ கார் வாங்கி கார் ஓட்டுற அளவுக்கு வந்தாச்சு. கடவுள் புண்ணியத்தில் எனக்கு அந்த சாவியும் அந்த பாமன் சாமியுடைய உறுதுணையும் என்னை காப்பாற்றியது, சத்தியம் உண்மை. எனவே உங்களுக்கு ஏதாவது மனதுக்கு வர்த்தமான சூழ்நிலை என்று வந்திருந்தால் இறைவன் மேல் நம்பிக்கை வைத்து விடுங்கள். இறைவன் மேல் பாரத்தப்பட்டு விடுங்கள். துணிந்து இறங்க, என்ன துணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துணிந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் கே எஸ் சிலம்பதி, தமிழ் சிவயோகம்.